கிட்டத்தட்ட ஒரு 2 ல இருந்து 2.5 கிலோ weight இருக்கும் போல இருக்கு. லாப்ஸ்டர் வெத்த பீசா சாப்பிடுற ஆசை. Hi guys, welcome to Wealth Tube. I'm Sambath and Shivakannan. லாப்ஸ்டர் வச்சு சூப்பரான ரெசிபி ஒன்னு பார்க்க போறோம். முழுச வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கிரால அழகா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ல இருந்து 2.5 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு பெரிய இறால் இது அழகா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படிን பாருங்க. சிங்கிரால தனியா எடுத்தாச்சு. இப்ப இதல இருந்து தான் கறியை மட்டும் தனியா நம்ம பிரிச்சு எடுக்கணும். அது எப்படின்னு பாருங்க. கட் பண்ணியாச்சு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. சிசர் இருந்தா தான் இந்த அளவுக்கு நம்ம வெட்ட முடியும். இத அப்படியே நம்ம உலச்சு எடுத்துக்கணும். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. கடல் உணவு போறது அளவுக்கு சுத்தம் பண்றதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஓடு தலை கறி அப்படியே தனி கறியா வந்திருக்கு. இதை வச்சுதான் நம்ம சமைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு குடல் இருக்கும், அதையும் எடுத்துடலாம். சிங்கிரால இந்த இடத்துலதான் நம்மளுக்கு குடல் இருக்கும். இதை அப்படியே அவுட் பண்ணிடுவோம். எதுக்கு மேலே நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கோம்னா, இல்லை அப்படின்னா ஈ பயங்கரமாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி தெளிச்சிட்ருக்கோம். கறியை பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோதாங்க நம்ம சமைக்க போயிடலாம். லாப்ஸ்டர் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுக்கோ ஜி. என் கூடவே தானே சுற்றிட்டு இருக்கீங்க, எங்கே சாப்பிட்டீங்க? அப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே. ஆமால, உங்கள் மீனன் கூட போய் அவர் நமக்காக ஸ்பெஷலாக ஒரு லாப்ஸ்டர் மட்டும் கொண்டு வந்து சூப்பராக நெருப்பில் சுட்டு வந்தாங்க. அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். இந்த லாப்ஸ்டர் நம்ம எங்கே வாங்கணும்? இது ஆக்சுவலாக தூத்துக்குடி மீனை விட்டு வாங்கியிருக்கோம். நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இந்த லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 2 2 2.5 கிலோ வரைக்கும் வரும். இந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மீன் வந்து நமக்காக ரொம்ப அலைஞ்சு சிரமப்பட்டு சின்னாவினப்பட்டு நான் அவர் சொல்லலை. ஆக்சுவலாக ரொம்ப சிரமப்பட்டு அவர் எங்களுக்கு அலைஞ்சு வாங்கி தந்தார். ரொம்ப ரொம்ப எங்கள் சேனல் சார்பாக அவருக்கு ரொம்ப ரொம்ப அவரை நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டோம். எங்கள் சேனல் சார்பாகவுமே நம்ம வீடியோலையும் சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஜி. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, தூத்துக்குடி மீனவன் சொல்லிட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஆமாம், அவர் ஊருக்கு போனப்போ அப்படித்தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அருமையான ஆள், சூப்பரான பர்சன். வாட்டர் சிங்கிரல் ஓட்டையும் தலையும் வேக வச்சுருவோம். ஆமாங்க, இதை வேக வைக்கணும்.
எதுக்காக வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளேயும் நம்மளுக்கு கறி இருக்கும். ரெண்டாவது இந்த கொம்புக்குள்ளெலாம் நம்மளுக்கு கறி இருக்கும், அதில் வேக வச்சு இதில் போட்டு தான் சாப்பிட போகிறோம். வேக வச்சிடலாம். இந்த கலர் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. இது வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு ரெட்டிஷ் கலராக மாறிடும். ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, ஒயிட் கலரு எல்லாமே அப்படியே ரெட்டிஷாக மாறிடும். கல் உப்பு போட்டுக்கலாம். சிங்கிரால் லாப்ஸ்டர் நமக்கு வெந்துட்டு இருக்குது. வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. லாப்ஸ்டர் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும்போது ஒரு கலர் இருந்தது, இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சுமே ரெட்டு எல்லோ சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பச்சையாக இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கலரே வேரியேஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஆரஞ்சு கலர் இருக்குது. லாப்ஸ்டரை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணணும். என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம் வாங்க. பட்டர் போட்டுக்கலாம், இடித்த பூண்டு, இடித்து வச்ச சின்ன வெங்காயம், புதினா, கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு சூப்பராக வணங்கி வந்துருச்சு. அடுத்ததான் மசாலா போடலாம். என்னென்ன மசாலான்னு பாருங்கள். காஷ்மீர் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உங்களுக்காவன் கிண்டுங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். சிங்கிரால் வேக வச்ச தண்ணி லாப்ஸ்டாரோட தண்ணி ஊற்றிடலாம். லாப்ஸ்டரோட கறி மசாலா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, இதையும் போடலாம். லாப்ஸ்டர் வந்து உள்ளே போட்டோன்னே அப்படியே நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அப்படியே நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும், உள்ளே வெந்துடும். கிண்டையில் மட்டும்தான் நம்ம ரொம்ப கவனமாக கிண்டணும். ஏன் அப்படின்னா கறியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். ரொம்ப நாளாக லாப்ஸ்டர் வெத்த பீஸாக சாப்பிட்ண ஆசை, இன்னைக்கு தான் கிடச்சிருக்குது, ரெடியும் ஆயிடுச்சு. வாங்க இறக்கி வச்சு உடனே சாப்பிட்ருவோம். லாப்ஸ்டர் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டு இறக்கிடலாம். சம்பதுக்கான் கிண்டுங்க. லாப்ஸ்டரை பொறுத்தளவுக்கு பிளேட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலில் மட்டும்தான் அது இருக்கும். இன்றைக்கி லாப்ஸ்டர் நம்ம பிளேட்டிங் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். முதல்ல அந்த பீஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அழகாக உள்ளே போட்டுருவோம். சம்பகான் ஏ சொல்லுங்க ஜி. ரொம்ப நாள் ஆசை. ஆமாம், இன்னைக்கு தான் லாப்ஸ்டர் மாட்டியிருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லாப்ஸ்டர். அதுதான் சூப்பராக இருக்கு. நமக்குன்னு ஒரு அருமையான பெத்த பீஸ் இருக்குது. அட்டடா அருமையான டேஸ்ட்டு. அதுவும் இது இந்த மீனை இவ்வளோ பெரிய பீஸில் சாப்பிடும்போது வாயில் எச்சு வருது. முதல் சாப்பிட்ருவோம். எப்படி இருக்கு சம்பளக்கான்? வா வேறு லெவல் டேஸ்ட்டு அப்படியா? உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த சின்ன வெங்காயம் பட்டர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணது, இந்த ஃபைனல் டச் பெப்பர் போட்டோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சத்தியான டேஸ்ட்டுங்க. நண்டு மாதிரியே தாங்க. பெரிய லாப்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் கறி இருக்கும், பார்த்தா உங்களுக்கே தெரியும். சோ
சாப்பிட்டாங்க ரொம்பவே சூப்பரா திருப்தியா இருந்துச்சு அவ்வளவுதாங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல மீட் பண்றோம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சம்பவகன் ஆமா எங்க வேர்ல்ட் ஃபிட்டி பத்தி யூடியூப் மீடியாதீங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது மறக்காம பாருங்க பை